நம்ம சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மரமளப்போம், மழை பெறுவோம். நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, தென் நம்மளை தவிர வேறு யாரும் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாத மாதிரி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சேம் தான், கூகுளில் போய்ட்டு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து மேனேஜ் அக்கௌண்ட்குள்ளே வந்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் செக்யூரிட்டி. நம்ம செக்யூரிட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக் வந்து ஓப்பன் ஆகி ஐ சிம்பிள் இருக்குது, எல்லோ கலர் ஐ சிம்பிள். இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க பக்கத்திலே. சப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இப்போ இது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து செக்யூராக இல்லை, சேஃபாக இல்லை அப்படின்றது தான் அங்கே மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் சைன் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. சைன் இன் இன் கூகுள் அக்கௌண்ட் எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சைன் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு சைன் இன் பண்ணாதான் நம்மளால் அடுத்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனே பண்ண முடியும், இல்லைனா நம்மளால் பண்ண முடியாது. நம்மளோட ஃபோனை ஃபஸ்ட்டு சைன் இன் பண்ணணும். ஃபோனை சைன் இன் பண்ணணும்னா நம்ம ஃபோனில் வந்து பாஸ்வேர்ட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம சைன் இன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூஸ் யுவர் ஃபோன் டூ சைன் இன் இருக்கு இல்லையா, அது ஆஃபில் இருக்குது, அதை ஆன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் செட் இட் அப்புன் இருக்குது, நம்மளுடைய ஃபோன் பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்மளோட பேட்டர்ன் போடுவோம், ஃபிங்கர் லாக் போடுவோம், தென் பாஸ்வேர்ட் போடுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாக் போட்டு அதை சைன் இன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த சைன் இன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம செட் இட் அப்புன் இருக்கு இல்லையா, மேலே அதை கிளிக் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், அது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நம்மளோட டிவைஸ் நேம், நம்ம எந்த டிவைஸில் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த டிவைஸோட நேம் காட்டும். இல்லை வேறு ஏதாவது டிவைஸ் நேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டிவைஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அந்த நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு மெயில் ஐடியே கேட்கும். அந்த மெயில் ஐடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே ஸ்க்ரீன் லாக்கான்னு கேட்கும், கன்ஃபார்ம் ஸ்க்ரீன் லாக்குன்னு. அதை கன்ஃபார்ம் கொடுத்தோடனே நம்மளோட டிவைஸ் நேமில் இந்த ஸ்க்ரீன் லாக்குன்றது நம்மளுக்கு காமிச்சிடும். காமிச்சிட்டு தென் வந்து டேர்ன் ஆன் மேலே வந்துடும். இந்த டேர்ன் ஆன் வந்து ஆன் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே ஆன் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஆன் ஆகிடுச்சு, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆனுன்னு இருந்தது, இப்போ ஆஃப்னு காட்டுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் அதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைன் இன் வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்கள். இப்போ நம்ம சைன் இன் தான் பண்ணியிருக்கோம், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலை. அதே சேம் எல்லோ சிம்பிள் ஐ இருக்குது, சேஃப் இல்லை. தென் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இப்போ பண்ண போகிறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் லாஸ்ட்டில் கீப் த பேட் கைஸ் அவுட், நம்மளை தவிர வேறு ஏதாச்சும் ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி யாரும் ஹேக் பண்ண முடியாத மாதிரி சேஃபாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. அதில் கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், கீழே ப்ளூ கலரில். அந்த கெட் ஸ்டார்டடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனோட அடுத்த ப்ராசஸ்க்கு அது மூவ் ஆகும். கிளிக் பண்ணி இது மாதிரி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு அடுத்த பேஜில் உங்களுக்கு நம்மளோட மெயில் ஐடி, தென் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்கும். அப்புறம் நம்ம டிவைஸோட நேம் கேட்கும், அது எல்லாமே நம்மள்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கண்டினியூன் கொடுங்க. கண்டினியூன் கொடுத்தோடனே இந்த டிவைஸில் இந்த லொக்கேஷன்லேருந்து ஆக்சஸ் வருதுன்னு எஸ் கொடுத்தோடனே நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஓடிபி வரும் நம்ம மொபைலுக்கு, அது வந்து டெக்ஸ்ட்டாக வரணுமா ஃபோன் காலாக வரணுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு தான் எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபோன் காலுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி ஓடிபி சொல்லுவாங்க, அதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சென்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலுக்கு மெசேஜாக ஒரு ஓடிபி வரும். அது நார்மலாகவே தெரியும், ஓடிபின்றது மெசேஜில் வரும். அந்த ஓடிபி எடுத்து இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணி நம்ம அந்த ஓடிபி வரும் இல்லையா, அந்த ஓடிபி எடுத்து டைப் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோடனே செகண்ட் ஸ்டெப் பேக்கப் ஆப்ஷன், அது என்னென்ன இருக்குன்றதை மெயில் ஐடி அது எல்லாமே காட்டும். அது டேர்ன் ஆன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போது அதே மாதிரி தான் மேலே டேர்ன் ஆஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம திரும்ப பேக் வருவோம், பேக் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆகி எல்லோ கலர் ஐ சிம்பிள் இருந்துச்சு. இப்போ நம்மளோட அக்கௌண்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள் லாக் க்ளோஸ் ஆகிருக்கு, க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்குது. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து இப்போ செக்யூராக சேஃபாக இருக்குது, வேறு யாரும் ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியாத மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்கிறதுனால உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த டிவைஸ்லேருந்து சைன் இன் ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எப்போவுமே அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சுட்டு அப்புறம் எஸ் கொடுங்க. எடுத்த உடனே நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடியை வேறு யாராவது ஹேக் பண்ணி அவங்க இமிடியேட்டாக அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம மொபைலில் இருக்க எல்லா டேட்டாவுமே அங்கே எடுத்துருவாங்க. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அது மாதிரி எல்லாமே
டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எடுத்து ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மூணு நம்பர் கொடுத்து சூஸ் ஆப்ஷன் மாதிரி வரும். அதில் வந்து ஏதாவது நம்பர் செலக்ட் பண்ண சொல்லும், அவங்களுக்கு அந்த நம்பர் அங்கே வந்திருக்கும், அதில் ஒரு நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்போஸ் அந்த நம்பர் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவங்களால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம் எந்த ஒரு மெசேஜ் மெயிலுக்கோ ஃபோன் கால் மூலயமாவோ தென் அந்த மாதிரி மெசேஜ் மூலயமா இல்லை லிங்க்காவோ எது வந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆக்சஸ் கொடுங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப் எல்லாருமே பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை 50% சேஃபாக நம்ம